நியூஸ் மாஸ்டர் நேயர்களுக்கு அன்போடு மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மண்டலத்தில் இருக்கிற ஃப்ளாட்டுங்கிற ஒரு கிரவுண்டில் ப்ரீமியர் லீக் நடந்துகிட்ருக்கு. இது பார்த்தீங்கன்னா 10 ஓவர் கொண்ட கிரிக்கெட் மேட்ச். இன்று ஒய் நாட் வீக் ப்ரோங்கிற இரு அணிகள் வந்து மோதிட்டு இருக்கிறாங்க. இது வந்து சீஃப் கெஸ்ட்டாக எங்கள் பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலர்கள் எல்லாம் வரதா சொல்லியிருக்கிறாங்க. வாருங்கள், நேரில் காணலாம். Thank you.
இப்போது பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து வீக் ஜோன் அணியினர் வந்து பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. தற்போது பவுலிங் வந்து ஒய்நாட்டு டீம் அணியில் உள்ள ஒரு வீரர் வந்து பவுலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பால் வைடு, வீரர் அடிச்சது பார்த்தீங்கன்னா சிக்ஸ், இடதுபுறமா போயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரஹீம் கடந்த பால் வந்து சிக்ஸ் அடித்தார். இந்த பால் என்ன அடிக்கிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பால் பார்த்தீங்கன்னாவும் அதே மாதிரிக்கே சிக்ஸ், அதே லைனுக்கு போயிடுறது சிக்ஸ். தொடர்ந்து மூணாவது பால் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன்னே எடுத்துருக்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு ஓவருக்கு 72 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க. மேட்சை பார்த்தீங்கன்னா அம்பேரா வந்து சாயப்பா மற்றும் காஜா பசீர் ஆகிய இருவரும் வந்து நடுநிலையர்களாக பட்டு போட்டியை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேட்ச் ஆடிட்டு இருக்கிற ரஹீமை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 26 பாலுக்கு 50 ரன்களை தொட்டியிருக்கிறாப்புல. அவர் தான் இன்று முதல் பேட்டிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து விறுவிறுப்பாக ஆடிட்டு இருக்கிறாரு. இப்போ பாலில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சிக்ஸ் சென்டி இருக்கிறது. அவர்களுடைய ரசிகர்களும் சரி டீம் அணியரும் சரி அவர்களை வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பாலை பார்த்தீங்கன்னா 4 நோக்கி வருது, ஆனால் இல்லை சிங்கிள் ரன் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8th ஓவரை வந்து மாஸ் அவர்கள் வந்து போட்டுட்ருக்குறாங்க.
சிங்கிள் அடுத்த பாலை வீசிகிட்டு இருக்கிறாரு மாஸ் என்பவர். இந்த பாலும் அடுத்து 4-6 பெருத்த எதிர்பார்ப்பில் போயிட்டு இருக்கு. இரு ரன்கள் போயிருக்குது. அவர்களுடைய ரசிகர்கள் உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாகுல் 6 அடிச்சு அவர் வந்து அவுட் ஆகிட்டார். ஆறு பாலுக்கு எத்தனை ரன்னு போகிறோங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பாலை பார்த்துட்டிங்கன்னா பிரம்மாண்டா 6 அடிச்சிருக்கிறாப்புல ரசிகர்கள் உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வந்து ராம் அவர்கள் போட்டுட்ருக்காப்புல. பாலை பார்த்தீங்கன்னா 4 நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க பிடிச்சிட்டாங்க, சிங்கிள் மட்டும் ரன் எடுத்துருக்கிறாங்க. லாஸ்ட் ஓவர் 2 பால் மட்டும் இருக்கு. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் 10 கொடுத்துருக்காங்க ஃப்ரீ கிக். இப்போ லாஸ்ட் பால பார்த்தீங்கன்னா 4 ரன்னுக்கு போயிட்டு இருக்கு. வீரர் குறுக்க ஓடிட்டு இருக்கிறாப்புல பால பிடிச்சிட்டாப்புல 2 ரன்னில் எடுத்து 3 ரன்னுக்கு ட்ரை பண்ணுறாங்க விக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 99 ரன்கள் அடிச்சிருக்கிறாங்க, 4 விக்கெட் இழப்பிருக்கு. தற்போது வயநாடு டீம் அணியினர் விளையாடு கொண்டிருக்கின்றனர். 100 ரன்கள் தேவைப்படுகிறது. முதல் ஓவர் முதல் பந்தில் சிங்கிள் சென்றிருக்கிறது. ஹாரிப் மற்றும் சமில் ஆகிய இருவரும் தற்போது விளையாண்டு கொண்டிருக்கின்றனர். அவளுக்கு சிங்கிள் ரன்கள் மட்டும் போயிருக்குது.
தற்போது ஓவரை வந்து ஏய் அவர்கள் வீசி கொண்டே இருக்கிறாப்புல. பால் சிக்ஸை நோக்கி போயிட்டு இருக்குது. ஆனால் Thank you.
பகுதி கழக செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அண்ணாரை கௌரவப்படுத்தும் மட்டுமாக அண்ணன் மன்சூரன் அவர்கள் சார்பை கூட்டி கௌரவப்படுத்துவார். அடுத்ததாக சட்ட செயலாளர் மற்றும் திமுகவினுடைய கவுன்சிலர் ரம்சானன் அவர்களை வரவேற்க கௌரவப்படுத்துவதாக அண்ணன் ராஜா அவர்கள் கொண்டாடை நாற்பத்தி எட்டாவது நாட்டுடைய கவுன்சிலர் பகுதி துணைச் செயலாளர் அண்ணன் அவர்களையும் வருகிற வரை என வரவேற்கிறோம். அண்ணனுக்கு மக்கண்ணன் அவர்கள் கௌரவப்படுத்த விதமாக நம்ம எப்பிஎல் பிளாட் பிரீமியர் லீக் நல்லபடியாக அகந்தலா முடிஞ்சிடுச்சு. நல்லபடியாக ஒரு சுமூகமான தொடக்கத்துக்கு முடிச்சிட்டோம். இதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்க்ஸ். என்ன அப்படின்னா நமக்கு டொனேஷன் நம்ம கொடுத்து கப்புலாம் டொனேஷன் பண்ணிவிட்டு இந்த கூப்பிட்டோன்னு சொல்லிட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் முதல் நம்ம தேங்க் பண்ணிட்டு ஒரு அடுத்து வந்து நமக்கு ரேஸ் போட்டி இல்லைன்னா இது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து தனித்தனி டீமாக விளையாடுற குரூப் கிடையாது. இது நம்ம எல்லா டீமும் மேலப்பாளையத்தில் உள்ள எல்லா டீமும் அவங்களுக்குள்ளேயே கிளம்ப் ஆகி விளையாடுறது தான். ஒரு டீம் சேர்ந்து சேர்ந்து விளையாடுறது தான் ப்ரீமியர் லீக் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம விபிஎல்லேருந்து நம்ம படிப்படியாக தூக்கிட்டு வந்தது இது எஃப்எல் 3.0 அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் விபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ளாட்டில் வச்சு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ளாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். எம்பிஎல் ஒன்று நடத்துறதுக்கு நமக்கு நடத்த முடியலைன்னு சொல்லி எஃப்எல் ஒன்று நடத்தணும் இதையாவது முடிக்கணும்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு நடத்தணும். அப்போ ஃபஸ்ட் டைம்ஸ் நம்ம நடத்தும் போது எஃப்எல் ஒன்ல வந்து நமக்கு பிளாஸ்டர் டீம் பக்கம் டீம் இருந்துச்சு. அதான் முதல் நம்ம ஒரு ட்ராஃபி. அடுத்து வந்து எஃப்எல் 2.0 வந்து நமக்கு இன்ஷால்லா அதே மாதிரி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கும் பிளேயருடைய சப்போர்ட் எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு. முக்கியமான காரணம் மேலப்பாளையத்தில் உள்ள எல்லா டீம் பிளேயர்ஸ் அண்ட் கேப்டன்ஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்மளால நம்ம முடியாது. அதே மாதிரி எஃப்எல் 3 இது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படின்னா நம்ம 1 & 2 கொண்டாட ஒரு ஆர்கனைசிங் டீம் சப்போர்ட்டிவாக எப்படின்னா ஒரு 6 பேர் 7 பேர் வச்சு தான் நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி போய் அது இல்லாமல் தனியாக ஒன்று நின்று நம்ம நடத்தணும் அதுக்கு பின்னாடி நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மக்ரி முதல் இனிஷியேட் பண்ணார். அதனால் இந்த டைமில் நம்ம மக்ரி பசிருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவர் சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் சரி ஓகே எல்லோரும் போய் நின்று நம்ம நடத்துவோம். அது ஏன்னா இது வந்து நமக்கு ட்ராவல் வந்து ரொம்ப லாங். ஐ திங்க் நமக்கு 5 வீக் இது ஒரு ட்ராவல் 6வது வீக் இது. ஸோ ரொம்ப பெரிய லாங் ட்ராவலாக இருந்துச்சு. இந்த 6 வீக்குமே நமக்கு கிரவுண்டை ரெடி பண்ணுறதுலேருந்து நமக்கு பிளேயர் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாருமே எல்லா பிளேயர்ஸும் எல்லா கேப்டன்ஸும் வந்து உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்ததுக்கு ரியலி நம்ம இதுலேருந்து அவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் நிறைகள் குறைகள் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழக்கம் போல தான் நமக்கு எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய நிறைகள் குறைகள் தான் ஆர்குமெண்ட்டு. ஸோ அடுத்த எஃபிஎல்லோ இல்லை சம்திங் இன்ஷால்லா கண்டிப்பாக ப்ரீமியர் லீக் போய்கிட்டே தான் இருக்கும். கண்டினியூ இல்லாமல் இருக்காது. ஏன்னா நம்ம போய்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு. அடுத்த நிறைகள் குறைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்குமெண்ட் ஆர்கனைசர் அப்படிங்கிற பேரில் நம்ம இருக்கும்போது யாருக்கும் நம்ம எந்த ஒரு வகையிலையுமே ஆர்குமெண்ட்னால நமக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டாங்கிறது வந்து கமிட்டி சார்பாக நான் எல்லா கேப்டன்ஸையும் எல்லா பிளேயர்ஸையும் நான் கேட்டுக்கிறேன்.
ஏன்னா என்ன கொடுத்தா நம்ம சுமூகமாக விளையாண்டுட்டு போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம நல்லபடியாக முடிச்சுட்டு போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் அடுத்து வர வர எல்லாத்துக்குமே நம்ம முடிச்சுட்டு போகணும். இது வந்து ஆர்கனைசர் இல்லை, நம்ம எல்லாருடைய கமிட்டியில் இருந்தும் எல்லா பிளேயர்ஸுக்கும் நம்ம கேட்டுக்கொள்ள முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் ரியலி வெரி குட், ஏன்னா கிரவுண்டு ரெடி பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒவ்வொரு கிரவுண்டு கிடையாது. இப்போ நம்ம மூணு கிரவுண்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், மூணு கிரவுண்டு ரெடி பண்ணும்போது எல்லாருமே அந்த சாட்டர்டே வந்து அந்த கிரவுண்டை நம்ம எடுத்து ரெடி பண்ணி கொடுத்த எல்லா பிளேயர்ஸுக்கும் ரியலி வெரி தேங்க்ஸ், ஏன்னா அவங்க இல்லைனா நம்ம முடியாது. ஓகே, இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மன்சூர் கண்டிப்பாக உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மேலப்பாளையத்தினுடைய திமுக கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை முதலிலே வரவேற்று அவர்களிடத்திலே ஒரு முக்கியமான கோரிக்கையை நாம் இந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்பொழுது நான் ஒரு ஐந்து நிமிடம் இங்கே பேசுவதற்கு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரிக்கெட்டினுடைய ஆர்வம் எப்படி இருந்தது அப்படின்னா இதை விட ரொம்ப அதிகமான முறையில் இருந்துச்சு. கிரிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா குளத்தில் விளையாடும் பொழுது 5-6 பிச்சில் விளாண்டுட்டு இருக்கும், அப்போ கிரவுண்டு இல்லை அப்படின்னு சொல்லி மேலப்பாளையத்துக்கு கிரவுண்டு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ நாமெல்லாம் ஒரு ஸ்டேடியமாக பார்த்துட்டு இருக்க முடியல. கிட்டத்தட்ட 13 வருஷம் சொல்லிட்டேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஎம் மைதீன்கான் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அடிக்கல் நட்டினாருங்க. அந்த அடிக்கல் நாட்டி திருப்பி 10 வருஷம் கழித்து தான் அந்த ஸ்டேடியம் வந்து ஒரு ஸ்டேடியமாக உருவாச்சு. ஆனால் உருவாக்கப்பட்ட ஸ்டேடியம் வந்து இன்றைக்கி எந்தளவுக்கு மேலப்பாளைய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். என்ன அதை ரெடி பண்ணாங்க நேராக மேலே அங்கே நம்ம பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வெளியில் தனிநபர்களுடைய இடத்துல கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மதில் ஏறி குதிக்கிற மாதிரி உள்ளே ஏறி விளையாடக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இந்த மேலப்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இருந்துட்டுருக்குது. அப்போ மேலப்பாளையத்தினுடைய முக்கிய பிரமுகர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கவனத்துக்கு இதை நாங்கள் கொண்டு வரோம். 15 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு இதில் அண்ணனுக்கெலாம் நல்லாவே தெரியும், ரம்சான் அண்ணனுக்கெலாம் நல்லாவே தெரியும், பழைய அசார் டீம்லாம் இருந்தாங்க. அப்புறம் நம்ம இப்போ இன்றைக்கி முஸ்லீம் ஸ்கூலில் ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கக்கூடிய சாவுல் சாரு இவங்களுடைய உழைப்பில் தான் இந்த ஸ்டேடியம் வந்து உருவாச்சு. கஷ்டப்பட்டு நிறைய போய் பெட்டிஷன்லாம் கொடுத்து தான் இந்த ஸ்டேடியம் உருவாச்சு. ஆனால் இன்னைக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஸ்டேடியம் இல்லை, இது தனிநபருடைய இடம் தான். அங்கே இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய இன்சார்ஜ் வந்து உள்ள வண்டியை கூட கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ மேலப்பாளைய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேடியம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கையில் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மக்களுக்கு அது பயனுள்ளதாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எங்களுக்கு தெரிய வருது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஒரு பெரிய உதவிகளை எல்லாம் இந்த இடத்துல நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய மேல்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் தொடர்பு கொண்டு இங்கே ஒரு ரிஜிஸ்டர் பாடியை உருவாக்கி இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய மக்கள் வந்து ஒரு சங்கத்தை பதிவு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினுடைய கீழே இந்த ஸ்டேடியம் இயங்குகிற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த இடத்துல நாங்கள் வச்சுக்கிறோம். இன்றைக்கி எப்படி விளையாண்டுட்டு இருக்கோம், முஸ்லீம் ஸ்கூலில் ஒரு 2000 பேருக்கு மேலே அங்கே ஆடியன்ஸாக இருந்து பெரிய அளவுலலாம் கிரிக்கெட் நடத்தி அங்கேருந்து திருப்பி கிரவுண்டு இல்லைங்கிற ஒரு நிலை வரும்போது தான் இப்போ அங்கே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காலேஜ் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கேருந்து திருப்பி இங்கே விக்கெட் பண்ணி வந்துட்டோம். எப்போ எந்த அளவுக்கு விளையாட்டினுடைய ஆர்வம் குறைஞ்சிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு மக்களிடத்தில் மற்ற விஷயங்களில் இந்த மொபைலினுடைய அடிட்டு மற்ற விஷயங்கள்லாம் மக்கள் வீணாக போகக்கூடிய நிறைய இது வந்து இன்றைக்கி உருவாகிட்டு இருக்குது. குறிப்பிட்ட நேரங்கள் வந்து விளையாட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதை விட பெரும்பான்மையான நேரங்களை மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணி வீணாக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இடங்கள் பறிபோயிட்டே இருக்கிறதுனால கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உஷார்லாம் அடுத்து இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுங்கிறத ஆயிட்டா
சொல்லி அப்புறம் நிறைய ரிக்வஸ்ட் வச்சு எல்லாமே கஷ்டப்பட்டு நடத்தான். இது மட்டும் இல்லை, அப்போ எம்பிஎம்னு ஒரு டீம் வந்து அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். மேலப்பாளையம் டீமை வந்து இப்போ திருநெல்வேலி ஏரியாக்குள்ளே மேலப்பாளையம் டீம்னா ரொம்ப பயத்தை காட்டினது இது மகடி மட்டும்தான். அஞ்சு மேட்ச்ல அஞ்சு டோர்னமெண்ட்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுதான், மூணு மொத்த மூணுலயுமே கன்ஃபார்ம் பிரைஸ் வாங்கியிருக்கேன். எல்லா டீம்லயும் கப் வாங்கியிருக்கான், அது காரணம் மகடி மட்டும்தான். அதனால இது என்னோட நான் உங்களுக்கு தான் இது வாணி அடிச்சு போயிட்டான், வாணி விடாது அப்படின்னு. முக்கிய பொறுப்பாளர்களுக்கு நல்ல நேரத்தில் கையில் பார்க்க மாட்டேன்.